ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபேன்ஸுக்கு பிடிச்ச சில ஃபேவரட்டான நடிகைகள் பண்ணின சில க்யூட் அண்ட் ஹாட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்டு தரமான டான்ஸ் மூமெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில நடிகைகள் பண்ண எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எந்த படம் அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க நண்பர்களே. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது நம்ம ஃபேவரட் நடிகையான நிவேதா பத்ரராஜ்னு. ஆனால் இது எந்த படத்தில் வர்ற சீன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. யார் அது ஒயிட் ட்ரெஸ்ஸில் சும்மா ரோட்டில் ஜம்முன்னு நடந்து போகிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த நடிகை யார், எந்த படத்தில் இந்த சீன் வருதுன்னு நீங்கள் பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம் நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிரியங்கா சோப்ரா ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க பொசிஷனே நல்லாயிருக்கு, அப்புறம் ஏன்ப்பா இப்படி டக்குன்னு எந்திரிச்சு வேறு இடத்துல உட்காடுறாங்கன்னு தானே மைண்டில் நினைக்கிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நடிகை அதிதி ராவ் போஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் நின்றுட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க, அது என்ன படம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சிவனேன்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்த ராயலட்சுமி மேலே யாரோ கல்லை விட்டு எரிஞ்சு சிம்மிசம் பண்ணியிருக்காங்க. இது என்ன படம் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் சொல்லிடலாம், அவ்வளோ ஈஸி. லாஸ்ட் ரெண்டு வாரமாக டாப்ஸி இந்த ரெட் சேரியில் இருக்க ஸ்டில்லு தாங்க செம்ம வைரலாக போகுது. அம்புட்டு அழகாக இருக்காங்க டாப்ஸி. கீர்த்தி சுரேஷ் இந்த வாரம் யோகா பண்ணதையும் ஆழ்த்தோட்ட பூபதி பாட்டு காட்டினதையும் பார்த்தே ஃபேன்ஸு கிறங்கி போயிட்டாங்க. யார் கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் பின்னாடி போஸ்ட்டை பார்த்தே ஈஸியாக சொல்லிடுவீங்க, இது யார் எந்த படம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டூ டேஸ்க்கு முன்னாடி எல்லா நடிகைகளும் யோகா பண்ண வீடியோ போட்டிங்களே, யோகா டீச்சராகவே இருந்து நடிகையான நம்ம அனுஷ்கா பற்றி ஏன்ப்பா போடலை அப்படின்னு கேட்டதுக்காகவே அனுஷ்கா யோகா பண்ணுற வீடியோ. ரீசெண்டாக ஸ்ரதா தாஸ் நடித்த இந்த சீனை தான் நம்ம பயில எல்லோரும் வெறி கொண்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்க ஸ்ரதா தாஸ் இந்த படத்தில் சும்மா சூப்பராக அழகாக இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு சீன்லேயும் இவங்க அசத்தலான நடிப்பை தந்து ரசிகர்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்களே பாருங்கள் அம்புட்டு அழகு. பிரியானந்த் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அம்புட்டலாக ஆடிட்டுருக்காங்க, இது என்ன படம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நாமளும் தான் டெய்லி ஜிம்முக்கு போகிறோம், ஆனால் இப்படி ஒரு இளியான மாதிரி அழகான பொண்ணு நம்ம கூட வரமாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தெரியுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, மேட்சிங்கான ட்ரெஸ்ஸாங்க முக்கியம். என்ன இடி பாவங்க நம்ம நயன்தாரா அப்படின்னு தானே மைண்டுக்குள்ளே நினைக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆண்ட்ரியா இப்படி அழகான மூமெண்ட் கொடுத்துட்ருக்குது, எந்த படம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு இளம் நடிகை இன்னும் தமிழுக்கு வரலை, கூடிய சீக்கிரமே இவங்களை தமிழ் படத்தில் பார்க்கலாம் நண்பர்களே. இவங்க பேர் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோயின்ஸு போடுற இந்த தினசான மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பில் ஒரு தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கை கால் கழுத்து இந்த மாதிரி எந்த சுளுக்குமே இருக்காது. ஏன்னா அம்பட்டு வெறித்தனமாக இருக்குது இவங்க போடுற மூமெண்ட்ஸ் எல்லாமே, நீங்களே பாருங்கள் நண்பர்களே. அதுவும் நம்ம ஸ்ருதிகாசன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நயன்தாரா, கியாரா அத்வானி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஜல் அகர்வால் செல்லம், சமந்தா, இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீர்த்தி செட்டி. இவங்களுக்கு இப்போ ஃபேன்ஸு ஏராளமாக இருக்குது தெலுங்கு சினிமாவில். கூடிய சீக்கிரமே தமிழில் நடிக்க வந்த பின்னாடி இவங்களோட ரசிகர்களோட கூட்டம் இன்னும் தாறுமாறாகும். நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ. கீர்த்தி செட்டி அம்புட்டு அழகாக இருக்காங்க பக்கத்துட்டு பிள்ளை மாதிரி. அடுத்து ஃபேன்ஸு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் காற்றடிக்கிற இடத்துல போய் நிற்கிறீங்களா, இல்லை நீங்கள் உட்கார இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்குதா? ஏன்னா அந்தளவுக்கு வீடியோவில் வெறித்தனமாக இருக்குது நண்பர்களே. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு ராகுல் பேபி. ராகுல் பேபியோட ஃபேன்ஸு ரொம்பவே வெறித்தனமாக இருப்பாங்க போல். ராகுல் பிரீத்சிங் எங்கே போனாலும் அவங்கள சுற்றி சுற்றி வர்ற ஃபேன்ஸு அவங்களோட சின்ன மூமெண்ட்ஸை கூட விடாமல் கப்புன்னு கேப்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ராகுல் பிரீத்சிங் அம்புட்டு அழகு, நீங்களே பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, பட்டு பட்டுன்னு இவங்களோட வீடியோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. படத்தில் இன்னும் வேறு லெவலு. அதுவும் ஒரு விழாவுக்கு போனால் கூட நம்ம ராகுல் பிரீத்சிங் எப்படி உட்காரணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சின்ன கேப்பு கிடச்சாலும் பட்டுன்னு அது வெளியில் வந்துடுது. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. குட்டியாக ட்ரௌசர் போட்டு ஆடினாலே டக்குன்னு சொல்லிடலாம், அது சிவானி நாராயணன் தான். ரகிட ரகிட பாட்டுக்கு என்ன குத்தாட்டம் போடுறாங்க பாருங்கள் அவங்களோட வீட்டில். நடிகையை குதிரைன்னு சொல்லி எல்லாரும் வர்ணிப்பீங்க, ஆனால் நடிகை மம்தா மோகன்தாஸ் குதிரை கூட நின்று சும்மா ஒய்யாரமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. ஜூன் 21st நம்ம ரம்யா பாண்டியன் சும்மா பீச்சில் போய் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் யோகா பண்ணி செம்ம சூப்பராக ஃபோட்டோஸ் விட்டு ரசிகர்களை அதிர வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இன்னொரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். கலர் தான் மாறி இருக்குது, ஆனால் யோகா மாறவே இல்லை. அதுவும் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வளைய முடியுமோ வளைஞ்சு நெளிஞ்சு அம்புட்டு அற்புதமாக யோகா பண்ணி மறுபடியும் ஃபோட்டோஸ் விட்டுருக்காங்க நம்ம ரம்யா பாண்டியன். இதை பார்த்து அட நம்ம ரம்யா பாண்டியன் மொட்டை மாடியில் போஸ்ட் கொடுக்குறது மட்டும் இல்லை யோகாலையும் வெளுத்து கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸு பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்களே பாருங்கள், டெய்லி நீங்களும் இந்த மாதிரி யோகா பண்ணால் ரம்யா பாண்டியன் மாதிரி ஸ்லிம் அண்ட் பியூட்டியாக சூப்பராக மாறிடுவீங்க நண்பர்களே. அட என்ன பார்த்துட்டு ஹாலிவுட் நடிகையெல்லாம் வர்றாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க,
பாலிவுட்டு கோலிவுட்டு டோலிவுட்டு நடிகையெல்லாம் பார்த்தாச்சு. இன்னி அப்பப்போ நம்ம வீடியோக்குள்ளே சில ஹாலிவுட்டை கலக்கிக்கிட்டு இருக்க நடிகைகளை பற்றின மூமெண்ட்ஸும் வரும் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.